யோசிச்சு பாருங்க, நான் யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல, நாங்க நீங்க எல்லாம் உண்டுதான். எங்களோட போனுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும்? அதுல அத்தியாவசிய தேவைக்கு எவ்வளவு நேரம், தேவை இல்லாம எவ்வளவு நேரம்? தேவைக்கு கொடுக்கிற நேரம் கொஞ்சம் அதிகமானவங்களோட நிலைமை, தேவை இல்லாம அந்த போனை கிண்டி கொண்டே இருக்கிறது கொடுக்கிற நேரம் அதிகம். பொறுமதியான நேரம் ஆண்கள்ட, பெண்கள்ட, வாலிபர்கள்ட, மாணவர்கள்ட, பிள்ளைகள்ட காட்டுனும் அது இப்படியே நேரம் கழியும். பொறுமதியான நேரம். 7 வயசுல ஒரு புள்ள ஹாஃபிஸாவே எழும். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி 7 வயசுல முழு குர்ஆனையும் பைஹாட் பண்ணி இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட நாங்க சில மாதங்களுக்கு முன்னால ஒரு புள்ளைய சந்திச்சோம், ஒரு ஆலிமுடைய மகன். அவர் 7 வயசுல முழு குர்ஆனையும் பாடமாகிட்டார். ஸ்ரீலங்கால ஏழாம் இல்ல, 7. ஆனா நாங்க நினைக்கிறோம் சின்ன புள்ளத்தானே சின்ன புள்ளத்தானேன்னு அப்படியே காலத்தை கழிக்க. குர்ஆன பாடமாக்கிறதுக்கு போறோம், எதைத்தான் பாடமாக்கலா? இந்த 6600 சொச்சம் ஆயத்துகளை பைஹாட் பண்ணினத்துக்கு பின்னால, முழு இந்த குர்ஆன பாடமாக்கினத்துக்கு பின்னால துனியால எதைத்தான் பாடமாக்கலா? இதை விட பெருசா பாடமாக்குறது கொண்டு இருக்கிறா துனியால? ஒன்றுமே இல்லை. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நேரங்கள் ரொம்ப பொறுமதியான. நேரம் முடிய கொல கவலைப்பட்டு வேலையில நேரம் தான், இன்னும் கொஞ்சம் டைம் தான் கேட்கறது மடத்தனம். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு விளங்கப்படுத்திட்டான். டைம் முடிய கொல டைம் கேட்கிறவங்க நிறைய பேர் கடைசி டைம்ல ரெடி ஆகுறே தானே. பொதுவா எல்லாருடைய ஒரு பொதுவான ஒரு வழக்கம் இருக்கு, ஒரு பயணம் போறேண்டா, சிலவங்க மாஷா அல்லாஹ் ஒரு மாசத்துக்கு முந்தையே அதுக்கு பிளான் பண்ணுவாங்க, அதுக்குள்ள முழு ஏற்பாடுகளையும் செஞ்சு ரெடி ஆயிருப்பாங்க. அதிகமான மக்கள் தயாராகிறது கடைசி நேரத்துல. துனியாட பயணங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா ஆகிரத்துடைய பயணம் அதுக்கு கடைசி நேரத்துல தயாராகி சரிவராத மேலான சகோதரர்களே, தயாராகி அப்படியே ஏலாது, எங்களால செய்யலாது. அதனால தன் சக்கராத்துடைய நேரத்துல மனிதனுக்கு அவன் முடிவு காட்டப்பட போகுது. அவர் எங்க போறார், அவர் போற இடம் எது, சொர்க்கமா நரகமா, சொர்க்கம் என்றாத எப்படியா கொண்டது, நரகம் என்றாத எப்படியா கொண்டது என்று லைவா இவர் நேரடியாக பார்ப்பார். அந்த நேரத்துல கை சேதப்படுவார், கவலைப்படுவார், வருந்துவார், எந்த பிரயோஜனமும் இல்ல. அல்லாஹ் கிட்ட கெஞ்சுவார், ரப்பி லௌலா அஹர்தனி இலா ஜனின் கரீப் ஃஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், நேரம் முடிய போகுது, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் நேரம் தா, எனக்கு இப்ப கொஞ்சம் நேரம் தா. நேரத்துட பொறுமதி நேரம் முடிய கூட தான் விளங்குது. ஒவ்வொரு நியமத்துடைய பொறுமதி அந்த நியமத் இல்லாம போகல தான் விளங்கும். அந்த நேரங்கள் அந்த ஒவ்வொரு நியமத்துடைய பொறுமதி அந்த நியமத் இல்லாம போகல தான் விளங்கும். வாலிபத்துடைய பொறுமதி வாலிபம் முடிஞ்சு வயோதிபர் ஆகக்கூடிய நேரத்துல தான், கை காலில் கொஞ்சம் பலன் இல்லை, இருந்தா எலும்ப கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டயர்டாயிருக்கோ, ஒரு வேலையை செஞ்சாலும் டயர்டாவிடுறார், இப்பதான் யோசிக்கிறார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, புத்திசாலி இவர் இல்ல, புத்திசாலி ஒரு நிலைமை வந்ததுக்கு போறோம் முந்தின நிலைமை யோசிக்கிறவர் அல்ல புத்திசாலி. அந்த நிலைமையிலே அந்த அந்த நேமத்தை விளங்கி அந்த பொறுமதிய விளங்கி அந்த சரியான பிரயோஜனத்தை எடுக்கிறவர் தான் புத்திசாலி, அவரை தான் புத்திசாலி என்று நபி விளங்கப்படுத்தினாங்க. அல் கைசு மந்தான நஃப்ஸஹு ஆமில லிமா பாதல் மௌத். புத்திசாலி இந்த நேரத்துடைய பொறுமதிய விளங்கி இந்த நேரத்தை தேவையில்லாத வேலை வெட்டிகள்ல நேரத்தை செலவழிச்சிடாம தண்ட ஆசைகள், தண்ட இச்சைகள், தண்ட உலக நோக்கங்களுக்காக தண்ட இந்த பொறுமதியான நேரத்தை எல்லாம் வீணாக்கி தண்ட நஃப்ஸுக்கு வழிபட்டு அதுக்கு பின்னால கடைசி நேரத்துல கை சேதப்படுறாரே, அவர் தான் ஆகப்பெரிய மடையன். புத்திசாலி யாரேண்டா, தண்ட ஆசைகளை கட்டுப்படுத்தி. நிறைய ஆசை வருது எங்களுக்கு, அப்படி போகணும், இப்படி போகணும், அப்படி வாகனத்துல ஓடணும், இப்படி ஊடு கெட்டோனும், என்ன எத்தனை ஜாதி யோசனைகள் எனக்கு உங்களுக்கு வருவது. ஆசைன்னு வரக்குள்ள ஆசைக்கு ஒரு கட்டுப்பாடு ஒன்று இல்லை. செய்ய இயலுமானதும் யோசனை வருது, செய்ய இயலாத யோசனைகளும் வருவது. அந்த வேலையை செய்ய இயலா, ஆனா ஆசை வருவது நிறைய. ஆசைகளுக்கு கட்டுப்பாடு இல்லை. ஆனா மூமின் யார் என்றா, புத்திசாலி யார் என்றா, ஆசைய கட்டுப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணி அமில இந்த பொறுமதியான நேர காலங்களை மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நேரத்தை செலவழிக்கிறாரே, தயாரிப்பில் ஈடுபடுறாரே, அவர் தான் புத்திசாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, சக்கராத்துடைய நேரத்தில் தான் இவருக்கு நேரத்துடைய பொறுமதி விளங்கும். அந்த நேரத்தில் இவர் அல்லாஹ் கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார், கொஞ்சம் டைம் தா எனக்கு, அந்த டைமை நான் எதுக்கு செலவழிப்பேன்டா, தொழுவேன், குர்ஆன் ஓதுவேன், ஜிக்ரு செய்வேன் என்று அவர் சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார், இவ்வளவு நாளா எனக்கு டைம் நேரம் கிடைக்காததுக்கு காரணம் இந்த துனியா தான், இந்த சல்லிக்கு பின்னால ஓடிக்கொண்டிருந்தேன், எனக்கு தொழ நேரம் இல்ல, எனக்கு இபாதத்துக்கு நேரம் இல்ல, ஒரு பயான கேட்க நேரம் இல்ல, ஒரு நல்ல காரியத்துல ஈடுபட நேரம் இல்ல, சில ஹயாத்து மௌத்திலையும் சிலவங்களுக்கு கலந்து கொள்ள நேரம் இல்ல, ஓடிக்கொண்டே இருந்தார். எதுக்கு ஓடினார், பணத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டிருந்தார். இந்த பணம் தான் இனைய அமல்ல இருந்து தடுத்தது, இந்த பணம் தான் இனைய இந்த நன்மையான காரியத்துக்கு தடையா இருந்தது. அதனால நான் ஓடி ஓடி இந்த நேரத்தை செலவழிச்சு நான் செஞ்ச வேலை என்ன, பணம் சம்பாதிச்சிருக்கிறேன், காசு சம்பாதிச்சிருக்கிறேன், இவ்வளவு காணிகள் வாங்கி போட்டிருக்கிறேன், இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறேன், அதனால இப்ப எனக்கு கொஞ்சம் நேரம் தாயா, அவ்வளவு பணத்தையும் அவ்வளவு எனக்கு தெரிக்கிற சொத்து செல்வங்களையும் ஓண்ட வழியில சதக்கா கொடுத்துட்டு உனக்கிட்ட வாரத்துக்கு கொஞ்சம் டைம் தான், இருக்கிறது எல்லாம் சதகா கொடுக்கிறேன். அந்த நேரத்தில் அவருக்கு விளங்குது, இந்த நேரத்தில் தப்பேலும் இதை கொண்டுதான், இருக்கிறது எல்லாம் சதகா கொடுக்கறத கொண்டுதான் தப்பேலும், நான் இருக்கிறது எல்லாம் சதகா கொடுக்கிறதோட நல்லடியார்களில் ஆகிவிடுவேன், சாலிஹீன்களில் ஆகிவிடுவேன். சதகாவுடைய சிறப்பும் அப்படியா கொண்ட ஒரு சிறப்பு, மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று தான் சதகா.